ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இன்றைய பதிவு. இன்றைக்கி உளுந்து வச்சு ஒரு டிஷ்ஷு பண்ணலான் இருக்கோம். அந்த டிஷ்ஷோட நேம் பார்த்தீங்கன்னா உளுந்த கஞ்சி. அதை எப்படி செய்யலாம் அப்படின்றத இன்றைக்கி பார்க்கலாம். உளுந்த கஞ்சி வந்து செய்கிறதுக்கு தேவையான மெயின் பொருட்கள் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, உளுந்து, அரிசி, கொஞ்சம் வெந்தயம். இது வந்து ரொம்ப முக்கியமான பொருட்கள். நாங்கள் வந்து 100 கிராம் அரிசி எடுத்திருக்கோம், 50 கிராம் உளுந்து எடுத்துருக்குறோம். நம்ம வந்து பண்ணுறதுக்கு முன்னாடி, அதாவது உளுந்தங்கஞ்சி ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஒரு 2 ஹவர்ஸ்க்கு முன்னாடி அந்த உளுந்தையும் அரிசியையும் நல்லா ஊற வச்சுக்கணும். 100 கிராம் ரைஸ் எடுத்தீங்க அப்படின்னா 2 டீஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கோங்க. நல்லா கழுவி ஊற வச்சுக்கோங்க ஒரு 2 ஹவர்ஸ் அட்லீஸ்ட்டு. 2 ஹவர்ஸ் ஆயிடுச்சு நாங்கள் ஊற வச்சு. இப்போ எல்லாத்தையும் வாஷ் பண்ணி வச்சுருக்கோம். அந்த உளுந்து வந்து கருப்பு உளுந்து தோல் இருந்துச்சுன்னா தோலெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டோம். அதுக்கடுத்து அந்த அரிசியும் கழுவி வச்சாச்சு. தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா, உளுந்து ரெடியாக இருக்குது, அரிசி ரெடியாக இருக்குது, 1 கப் சர்க்கரை, அதுக்கடுத்து 7 ஏலக்காய் சுக்கு, 2 இடிச்சிருக்குது, அதுக்கடுத்து 3 பீஸ் தேங்காய், இதுவும் நமக்கு தேவை. இது வந்து துருவி எடுத்துக்கறணும். ஸோ இதெல்லாம் வந்து தேவையான பொருட்கள். தேவையான பொருட்கள்னு ஒரு வாட்டி சொல்கிறேன், அரிசி, உளுந்து, சர்க்கரை, 7 ஏலக்காய், சுக்கு, தேங்காய், இது எல்லாமே தேவையான பொருட்கள். ஸோ இப்போ வந்து நம்ம எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். உளுந்தையும் அரிசியையும் நல்லா வந்து ஃபைனாக அரைச்சி வச்சுக்கணும். நல்லா நைஸாக இருக்கணும், கரக்கரன்லாம் இருக்கவே கூடாது. நல்ல ஃபைன் பவுடராக இருக்கணும், அதாவது நல்ல ஃபைன் பேஸ்ட் மாதிரி நல்லா சூப்பராக அரைச்சிக்கணும். ஆனால் வந்து இதுக்கு நல்லா நீங்கள் தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா கஞ்சி தானே செய்ய போகிறோம், அது வந்து தண்ணியாக இருந்தாலும் ஓகே தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் வந்து நல்லா தண்ணி விட்டு அரைச்சிக்கோங்க, சரிங்களா? பிடிக்கும், 150 மில்லி பிடிக்கும் அந்த கிளாஸு. ஸோ அதில் வந்து 3 கிளாஸ் தண்ணி வந்து நாங்கள் எடுத்துக்கிறோம். ஸோ நீங்கள் வந்து ரொம்ப தண்ணியாக வேணும்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் தண்ணி கூட ஒரு கிளாஸ் 2 கிளாஸ் தண்ணி கூட ஆட் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கு நாங்கள் தண்ணியை ஆட் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணணும்னா, அந்த மாவு அரைச்சி வச்சுருக்கோம்ல, அதை வந்து அந்த தண்ணிக்குள்ளே வந்து மிக்ஸ் பண்ணிக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து அந்த ஜாரில் ஏதாச்சும் இருக்கணும், நீங்கள் நிறைய தண்ணி ஊற்றணும்னா நீங்கள் வேறு தண்ணி கூட ஜாரில் ஊற்றி நல்லா அதை வாஷ் பண்ணி நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம். பட் நாங்கள் வந்து 3 கிளாஸ் போதும்னு நினச்சதுனால நாங்கள் அதே தண்ணியவே எடுத்து நல்லா வாஷ் பண்ணிக்கிறோம். ஸோ நல்லா வாஷ் பண்ணி அதில் வச்சுக்கோங்க. கொஞ்சமாக நீங்கள் வந்து 1 பிஞ்சு உப்பு போட்டுக்கிட்டால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா வந்து அப்போ உப்பு போட்டால் தான் அந்த சர்க்கரை வந்து கொஞ்சம் தூக்கலாக இருக்கும், அதனால் கொஞ்சம் உப்பும் போட்டுக்கோங்க. இதில் என்ன அப்படின்னா, நீங்கள் கிண்டி விட்டுகிட்டே இருக்கணும். நீங்கள் சப்போஸ் கிண்டி விடாமல் விட்டுட்டீங்க அப்படின்னா டக்குன்னு என்ன ஆகும்னா வந்து கட்டி கட்டியாக மாற ஆரம்பிச்சிடும். அதனால் நீங்கள் வந்து கிண்டி விட்டுகிட்டே இருக்கணும். ஃபஸ்ட்டு வந்து ரொம்ப தண்ணியாக இருக்குது பாருங்கள், அது அப்படியே என்ன ஆகுனா கொஞ்சம் கொஞ்சமாக திக்காக மாறிக்கிட்டே இருக்கும். அந்த திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வரும்போது நீங்கள் வந்து அந்த சர்க்கரை, அந்த 7 ஏலக்காய், சுக்கு, அப்புறம் வந்து அந்த தேங்காய், இதெல்லாத்தையும் போடலாம். ஆனால் நீங்கள் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க கொஞ்சம் நேரத்துக்கு. ஏன்னா கொஞ்சம் நேரத்தில் அது திக்காக ஆரம்பிச்சிடும், சரிங்களா? இப்போ வந்து பாருங்கள், நான் கொஞ்சம் நேரத்தில் அப்படியே திக்காகிட்டே இருக்கும் பாருங்களேன். கொஞ்சம் கொஞ்சமாக அந்த தண்ணி கம்மியாக கம்மியாக அது நல்லா திக்காகிட்டே இருக்கும். இது வந்து குழந்தைங்களுக்கு நல்லது, ப்ளஸ் வந்து லேடிஸ்க்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. அது மாதிரி இந்த பெரிய பொண்ணு ஆகும்போது பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து எங்கள் சைடில் நிறைய கொடுப்பாங்க. ஸோ எங்களுக்கு வந்து ரொம்ப திக்கானதுனால நாங்கள் என்ன பண்ணிட்டோம்னா, கொஞ்சம் சுடுதண்ணி இருக்குல்ல, சுடுதண்ணி வச்சு கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கிட்டோம். ஸோ பாருங்கள் திக்காக வந்துச்சு. இந்த டைமில் நாங்கள் வந்து சர்க்கரை, அந்த சுக்கு, 7 ஏலக்காய் எல்லாத்தையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறோம். உங்களுக்கு தெரியுதா அந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி? தண்ணி மாதிரி இல்லை பாருங்கள், கொஞ்சம் திக்காகவே இருக்குது பாருங்கள். உங்களுக்கு தண்ணி வேணும்னா இடையில கொஞ்சம் இன்னும் லிக்யூடாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா சுடு தண்ணி வச்சு ஊற்றுங்க, சரிங்களா? நீங்கள் வந்து பச்சை தண்ணி ஊற்றிடக்கூடாது. ஸோ இப்போ வந்து தேங்காய், இது சர்க்கரை எல்லாத்தையும் நல்லா போட்டுட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. சர்க்கரையெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆன பிறகு நீங்கள் தேங்காயை எடுத்து கொட்டிக்கலாம். தேங்காயை கொட்டி நல்லா அப்படி ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு உடனே ஆஃப் பண்ணிடலாம், ஒன்றும் தேங்காய் போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் ரொம்ப நேரம் நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி வைக்கக்கூடாது, டக்குன்னு போட்டு கொஞ்சம் நேரத்தில் ஆஃப் பண்ணி விட்டுறணும். ஸோ பாருங்கள் இப்போ எப்படி கன்சிஸ்டன்சி இருக்குதுன்னு தெரியுதுல, நம்ம எப்படி தண்ணியாக ஊற்றுறோம், இப்போ எப்படி திக்காக மாறிடுச்சுன்னு பாருங்கள். ஸோ இது குழந்தைங்களுக்கும் ரொம்ப நல்லா பிடிக்கும், லைக் பாயசம் மாதிரியே இருக்கும். இதை நீங்கள் வந்து இன்னும் திக்காக வச்சு பண்ணி சாப்பிட்டீங்கன்னா உளுந்தங்களி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படியே லைட்டாக வந்து மேலே தேங்காய் பூ போட்டு நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். டேஸ்ட்டான உளுந்தங்கஞ்சி உங்களுக்கு ரெடி ஆயிடுச்சு. ஸோ இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, டேஸ்ட் நல்லா வந்துச்சுன்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக கமெண்ட்ஸில் வந்து போடுங்க, நல்லா இருந்துச்சு, நல்லா இல்லை, அந்த மாதிரி ஏதாவது. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் அந்த பெல் ஐக்கன் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு எல்லா வீடியோட நோட்டிஃபிகேஷன்ஸும் வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.